சில சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சீரீஸோட லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு என்கிட்ட சில விஷயம் கேட்டிருந்தீங்க. அக்கா, நீங்கள் இன்னும் கூட இதை டெப்த்தாக இன்டென்சிவாக எமோஷனலாக சொல்வீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் நீங்கள் அந்தளவுக்கு சொல்லலை, ரொம்பவே வந்து கம்மியாக சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ரொம்ப மேலோட்டமாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு கூட சொன்னீங்க. நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கேரக்டர்ஸை பற்றி நான் ரொம்ப டெப்த்தாக இன்டென்சிவாக பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட மைண்டில் ரொம்பவே அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகிடும். இதை நீங்கள் ஒரு சீரியஸாக இல்லாமல் ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறது ஒரு ரீசன். அப்படின்னா இதை வந்து நான் ரொம்ப வந்து இன்டென்சிவாகவும் டெப்த்தாகவும் பேசினேன் அப்படின்னா வேறு சில ப்ராப்ளம்ஸும் வரும். சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ஏன் லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்பயுமே வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த பிளட் தெரிக்கிற மாதிரி ரொம்ப அடல்ட் கண்டென்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில எங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணது, அந்த ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஈவன் அது நமக்கு பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். பட் எனக்கு பிடிச்ச என்னோடய ரொம்பவே ஒரு க்ளோஸான ஒரு பர்சனுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதை நான் என் கண்ணு முன்னாடி நின்று பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும், அது எவ்வளோ வலிக்கும், அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ நான் இந்த வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணும்போது மோர் தென் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லலாம். மோர் தென் அதை டெலிட் பண்ணி ரீரெக்கார்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 5 hours to 6 hours நான் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட் அந்த ஒரு 5 to 6 minutes வீடியோ மட்டுமே. ஸோ அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், அது எவ்வளோ இன்டென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஈவன் அதை நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை அப்படியே ஏதோ ஒரு புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னோடய அந்த பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே மைண்ட்குள்ளே அப்படியே வந்து ஒரு ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு ரீசன், பிகாஸ் நான் என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண போய் அது வந்து தேவையில்லாமல் அது உங்களையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒரு கேஷுவலாக அப்படியே ஒரு சிம்பிளான சீனாகவே அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதுதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. பிகாஸ் நான் அஃபெக்ட் ஆன மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் லைட்டாக கூட அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் தான். ஜஸ்ட் அது ஒரு சீரீஸாக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நைனோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட தேர்ட் அந்த ஆல்டரியமை விட்டு வெளியில் வரான். பார்த்தா நம்மளோட காய் அவன் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ காயம் இருந்தாலும் அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நம்ம தேர்டை பார்த்த உடனேவே அவன் அப்படியே கஷ்டப்பட்டு தட்டு தடு மாதிரி எழுந்துருச்சு நிற்கிறான். நம்ம தேர்ட் இவன் இப்படி நிற்கிற கோலத்தை பார்த்தோன்னே பதறி போய் ஓடி வரான். இவன் கீழே விழும்போதே அப்படியே அவனை தாங்கி பிடிச்சிக்கிறான். பட் நம்மளோட காய் ரொம்பவே சாதாரணமாக நம்ம தேர்டை கண்ணை பார்த்து, நான் இப்போ உன பிக்கப் பண்ணிட்டு போக தான் இங்கே வந்தேன், உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்காக என்னை மன்னிச்சிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனேவே நம்ம தேர்ட தலையில் பெரிய இடியை விழுந்த மாதிரி ஆகுது. இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. நான் பேசுறது உனக்கு கேட்குதா, கண்ணை திறந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தமாக கத்திக்கிட்டே இருக்கான். நம்மளோட காய் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிட்டு தேர்ட் அப்படின்னு சொல்கிறான். இந்த வேர்டை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே கம்ப்ளீட்டாக அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறத பார்த்தோன்னே நம்மளோட டைப் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போய் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறான். என்ன தான் என்னோடய கைக்கு பெருசாக டைப்பை பிடிக்காது, இவனுக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது, ரெண்டு பேரும் எளியும் புனியமாக அடிச்சுப்பானுங்க, பார்க்கும்போதெல்லாம் ஜெலஸாக ஃபீல் பண்ணி பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேருக்குள்ளே இவ்வளோ கான்ட்ரவர்சல் இருந்தாலுமே கூட நம்மளோட டைப் அதை பற்றி எதையுமே இப்போ யோசிக்கல. ஸோ இப்போ அவனுக்கு தேவையானது மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் ஹியூமானிட்டியோடு அவன் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இவனுங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும், அது நான் இவங்க ரெண்டு பேருன்னு சொல்லலை, காமனாகவே சொல்கிறேன், நமக்குள்ளே என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், பட் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணணும். எப்பயுமே நேரம், அந்த நேரத்தில் கிடைக்கப்படுற அந்த ஒரு பொருளாகட்டும் பணமாகட்டும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் வாட் எவர் இட் இஸ், அதனோட வேல்யூ ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். அதர்வைஸ் அந்த நேரம் தவறி அந்த பொருளோ அந்த பணமோ இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்போ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் அது நமக்கு தேடி வரும்போது அதுக்கு நம்ம பெருசாக ஒரு வேல்யூவும் இருக்காது, நம்ம அதுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸோ கொடுக்கவும் மாட்டோம். ஸோ எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். இந்த நேரத்தில் அவனுக்கு தேவைப்படுறது மெடிக்கல் எமர்ஜென்சி, அது நம்மளோட டைப் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்கான். அவன் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மனுஷனாக ஒரு பேசிக் ஹியூமானிட்டியோடு நடந்திருக்கான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
சீன் ஒரு சின்ன இமேஜினரி வேர்ல்டை காட்டுறாங்க. இந்த இமேஜினரி வேர்ல்டோட கிரியேட்டர் யார் அப்படின்னா அது நம்மளோட காய் தான். இவன் தூக்கத்துலேருந்து முழிச்சு அந்த இமேஜினரி வேர்ல்டை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஆப்போசிட்டில் நம்மளோட தேர்ட் நின்று நம்ம காயை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவனுமே அவனை பார்த்தோன்னே தேர்ட் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சிரிக்கிறான். நம்மளோட தேர்ட் அப்படியே நம்ம கையை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். இவனை நோக்கி நடந்து வந்தவன் அப்படியே இவனை தாண்டியும் போயிடுறான். ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போகிறேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு உருவம் நடந்து வருது. அது நம்ம டைப்போட உருவம். நம்மளோட தேர்ட் நம்ம டைப் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து நடந்து போயிடுறான். நம்மளோட கை தயவு செஞ்சு போகாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே நின்று பயங்கர சத்தமாக கத்தி அழுதுகிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஷேன் வரான். நம்ம ஷேன் பார்த்தீங்கன்னா நம்ம கையோட ஷர்ட்டை பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் விட்டுடு நான் அவனுக்கு ஏற்கனவே சொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மரணம் ஒரு இமேஜினேஷனோட அவனோட கனவை அந்த இடத்துல கலையுது. நம்மளோட கை நம்மளோட தேர்ட் மேலே இவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒருவேளை டைப் வந்து அவனை இவங்கிட்டேருந்து பிரிச்சுடுவாங்களோ அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இவன் அந்தளவுக்கு ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ பார்க்கலாம், இவன் நினைக்கிற மாதிரி உண்மையாகவே நம்ம டைப்புக்கு தேர்ட் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அவன் அதை கன்வே பண்ணுவானா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ஆவலாகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு எபிசோட் 9 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ரியலி வெரி சாரி, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தனால தான் இவ்வளோ டிலேவாக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எபிசோட் 9, இந்த எபிசோட நேம் லவ் ட்ரையாங்கிள். இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட கை கொஞ்சமாக மயக்கம் தெரிஞ்சு கண்ணை திறந்து பார்க்குறான். இவனோட கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட டூவும் போனும் நின்றுட்டுருக்கானுங்க. நம்மளோட கைக்கிட்ட இப்போ எப்படிடா இருக்குது, உடம்பு பரவாயில்லையா, அடிப்பட்ட இடம்லாம் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் நலம் விசாரிப்பானுங்க. அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு கலக்க போதியார் காமெடி ஷோக்கு வந்த மாதிரி ரெண்டு பேரும் அவனை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா மச்சான், ரெண்டு நாளாக தூங்கின போல இருக்குது, அடிப்பட்ட இடம்லாம் நல்லா வலிக்குதா, சிறப்பாக இருக்க போல, அயன்மேனு சூப்பர் மேனை விட சும்மா ஸ்ட்ராங்கான மேனை நீதாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் இவன் பொழைச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளோட தேர்ட் கரெக்டாக உள்ள வரான். இப்போ நீ எப்படி இருக்க, நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பேசுறது எனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி இவனை ரெஸ்பாண்ட் பண்ணுறான். நம்மளோட தேர்ட் உன் வாய்ஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்குது, இரு நான் அவனுக்காக கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு குடிக்க வைக்கிறான். இவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு, உண்மையான ஒரு ஃப்ரெண்டாக இருப்பான், இப்படி தான் நடந்துப்பான். இதுங்க ரெண்டும் இருக்குது பார்த்திங்களா, சரியான வானர கூட்டங்க இதுங்கெல்லாம். இவனுங்க ரெண்டு பேரும் நம்ம கையை பிடிச்சி செமையாக ஓட்டி ஓட்டின்னு ஓட்டிக்கிட்டே இருக்க நம்ம கையோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. அவனோட அம்மா அவன்கிட்ட, குறைஞ்சது நான் அவங்ககிட்ட ஒரு 100 தடவை படித்து படித்து சொல்லியிருப்பேன், வண்டியை ஸ்லோவாக ஓட்டிட்டு போனேன், நீ காதிலே வாங்கினதில்ல, கடைசியில் எப்படி ஒரு கண்டிஷனில் வந்து படுத்திருக்கப்பார் அப்படின்னு சொல்ல, நம்மளோட கை ஏற்கனவே வலிக்குது, கொஞ்சம் கம்ஃபர்ட்டிக்காக ஏதாவது பேசுங்க, வெந்த பொண்ணில் வேலை பார்க்குற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல அவனுடைய அம்மா ரொம்பவே க்யூட்டாக சிரிக்கிறாங்க. இந்த கண்டிஷன்லேயும் பையன் அவனோட டியரஸ்ட் பைக்கை பற்றி தான் விசாரிக்கிறான். என்னோடய ஷாவி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அது சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு, அதை நான் ஸ்க்ராப்புக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் பைக்குன்னு ஏதாவது கேட்டு பாரு, உனக்கு இங்கே ஒன்று புதைச்சிட்றான் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சம கோபமாக கத்துறாரு. உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், பட் எனக்கு இப்போ வேலை இருக்குது, வந்து நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பயங்கர கோபமாக பொறிஞ்சு தள்ளுறாரு. நம்ம கையோட அம்மா தேர்ட் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் தேர்ட், நீ அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், கொஞ்சம் நேரம் நீ அவனை பார்த்துக்கோ, நான் ஈவினிங் வந்து அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. டூ பூன் ரெண்டு பேருமே, உங்கள் ரெண்டு பேருக்கு நாங்கள் எதாவது சாப்பிட வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்மளோட கை லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம தேர்ட் கிட்ட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தா நம்ம தேர்டுக்கு ஒரு கால் வருது. நம்மளோட டைப் தான் கால் பண்ணியிருப்பான். இவன் கால் அட்டன் பண்ணி நம்மளோட கையோட கண்டிஷன் பற்றி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பான். நாளைக்கு டாக்டர் அவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் மொத்த ஸ்டோரி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். கரெக்டாக நர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ நர்ஸை பார்த்தோன்னே நம்மளோட தேர்ட் அங்கேருந்து வெளியில் போயிடுவான். தேர்ட் ரூமுக்கு வெளியில் சோஃபாவில் உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்மளோட டூவும் போனோம் நைஸாக அவன் இவனுங்களை பார்த்துறாத மாதிரி உள்ளே போய் கதவை சாத்திக்கிறானுங்க. நம்மளோட கைக்கிட்ட அப்படி என்னதானா நேற்று நைட்டு நடந்துச்சு, நீ போன் கிட்ட பிளேயில் குவிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நியூஸ் வருது, அப்படி என்னதானா பண்ணி தொலைச்சான் அப்படின்னு சொல்லி இவன் பயங்கர கோபமாக கேட்க,
நம்மளோட கை அப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம பசங்கக்கிட்ட சொல்கிறான். நேற்று நைட்டு வந்து நம்மளோட தோட் தூங்கிக்கிட்டு இருந்தான், அவனை நான் தெரியாமல் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட கை பயங்கரமாக ட்ரஸ்டேட் ஆயிடும், என்னடா பண்ணி வச்சுருக்க பைத்தியக்கார பயலடானி அப்படின்னு சொல்ல, சரி மேல்கொண்டு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவன் நான் இந்த மாதிரி பண்ணதுனால நம்மளோட தோட் செமையாக கோவம் வந்துருச்சு. ஸோ அவன் அங்கேருந்து என்னை வெளியில் துரத்தி விட்டுட்டான். ஸோ நான் கோவமாக அங்கேருந்து பைக்கில் போகும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஃப்ளாஷ்பேக் மொத்தத்தையும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பேசின எல்லாத்த கேட்டு செமையாக கடுப்பான நம்மளோட டூ, இதுக்கப்புறம் உன்னோட பேர் கையில், இதுக்கப்புறமா உன்னோட பேர் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக கத்துறான். நம்மளோட போன் ஓகே இதுக்கப்புறம் சார் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் மிஸ்டர் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பங்குக்கு அவனும் கூட கொஞ்சம் கலாய்க்கிறான். நம்மளோட கை இதெல்லாமல் ஒரு வகையில் நல்லதுக்கு தான், ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பிளேயில் ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது, இதையே சக்கா வச்சு நான் தப்பிச்சுப்பேன். அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஜெல்லாகி சுற்றிக்கிட்டு இருக்கதையும் அதை பார்த்து நான் ஜெல்லஸ் ஆக வேண்டிய அவசியமும் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் கூலாகவே சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட டூ நீயாவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்காத, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே பிளேயில் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் ஒர்க் லெட்டர் நிறைய பேசுவாங்க, அதை வச்சு நீயாக ஒரு கன்க்ளூட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்ல நம்மளோட கை அப்போ அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒன்றா வந்து தியேட்டருக்கு போனாங்களே அதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் நீ சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒருவேளை அவங்க ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக கூட அந்த மூவிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட போன் டக்குன்னு மாஸ்டராக பிளான் பண்ணி நீ சொல்கிறதையும் வச்சு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தை செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்மளோட டூ போன் ரெண்டு பேரும் ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தைங்க மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கானுங்க. நம்மளோட தேர்ட் உள்ள வரான். நம்மளோட போன் அதே ஃபேஸ் ரியாக்ஷனோடைய கொஞ்சம் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பேசி நம்ம தேர்ட்கிட்ட அவன் மொபைல் ஃபோனே வாங்கிக்கிறானுங்க. பார்த்தா அதில் பாஸ்போர்ட் போட்டிருக்கு. இவனுங்க ரெண்டு பேருக்கு பாஸ்போர்ட் சுத்தமாக தெரியாது. ஸோ கைக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட போய் கேட்குறானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் பாஸ்போர்ட் வேணும் அப்படிங்கிறத கண்ணாலே கன்வே பண்ணுறானுங்க. நம்மளோட கையுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். பட் இவனுமே நேக்காக நைஸாக சொன்னால் தானே மாட்டிக்காமல் இருப்பான். ஸோ நம்மளோட தேர்ட்கிட்ட ஏ தேர்ட் உன்னோடைய டேட் ஆஃப் பர்த் 12/7 தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட தேர்ட்க்கு எதுவுமே புரியாமல் ஆமாம் என் டேட் ஆஃப் பர்த் அதுதான் இப்போ எது கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க, நம்மளோட போன் அதே நம்பரையே பாஸ்வேர்டாக போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். மொபைலும் ஓப்பன் ஆகிடுது. ஸோ இவங்க அவங்க ஊரில் யூஸ் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. ஊரில் ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணப்படுற சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் லைன் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரியான எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ்லையும் நம்மளோட டைப் தேர்ட் ரெண்டு பேரோட பர்சனல் கான்வர்சேஷன், அஃபிஷியல் கான்வர்சேஷன், இவன் யார் கூடலாம் பேசியிருக்கான், இவன் கூட யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டாட்டஸ்டையும் எடுத்துகிட்டு போயிடறானுங்க. இந்த சீனை அப்படிங்க கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்ம போனோட வீட்டில் காட்டுறாங்க. நம்மளோட போன் டூ கை மூணு பேரும் சாட் ரூமில் இருக்காங்க. நம்மளோட போன் 90% ஆஃப் கான்வர்சேஷன் ஒர்க் லெட்டராக தான் இருந்திருக்கு. மீதி இருக்க 10% தான் இவங்க எங்கே சாப்பிட போகிறாங்க, தேர்ட் வீட்டில் மீட்டிங் போட்டது, இது எல்லாத்த பற்றி பேசியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் பெருசாக ஃபீல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல நம்மளோட டூவுமே ஓகே இப்போ இதுக்கப்புறம் நீ இதை பற்றி எதுவும் பெருசாக ஃபீல் பண்ணாத, நார்மலாக தான் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல நம்மளோட கை எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் மண்டமல அந்த கொண்டே மறந்த மாதிரி நம்ம தேர்டையும் குரூப் சேட்டில் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த குரூப் சேட்டில் நம்மளுடைய தேர்டை ஹைட் பண்ணாமலே இவனுங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நம்மளோட தேர்ட் கேட்டுடுறான். இதை கேட்டவொடனே நம்மளோட கை சமையாக பதறி போயிடுறான். அட பாவி போன் தப்பான சேட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கத்திட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். அவனோட கை இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தேர்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு கால் ட்ரை பண்ணுறான். பார்த்தா என்னோடய தேர்டே அங்கே வந்துடுறான். தேர்டு நேரில் பார்த்தோன்னே பையன் கொஞ்சம் பதட்டமாயிடுறான். என்னோடய ஃபோனை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க, நான் உன் மொபைலை செக் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டு மேனிக்கு வளர நம்மளோட தேர்ட் இப்போ எதுக்காக நீ 6 குழந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆல்ரெடி டூவும் போகணும், நீ தான் என்னோடய மொபைல் ஃபோனை செக் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நம்மளோட கை ஆமாம் நான் தான் செக் பண்ண சொன்னேன், டைப் தேவையில்லாமல் நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட தேர்ட் உன்னோட கருணைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிடுறான். நாளைக்கு உன்னை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், உன்னோட அம்மா வந்து நாளைக்கு ஒன்று பிக்கப் பண்ணிப்பாங்க, ஸோ நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்ப போக நம்மளோட கை ஒரு நிமிஷம் நெல் தேர்ட் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் ஒன்றும் ஹர்ட் பண்ணுற மாதிரியான எந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட தேர்ட் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறோம். இங்கே நெக்ஸ்ட் சீனோட என்ன காட்டுறாங்க, நம்மளோட லைன் ஒரு கேக் ஷாப்புக்காக அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஃபோட்டோஷூட்டை ஷூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டூ தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் ஏற்கனவே நம்மளோட லைன்னு பார்த்தா அப்படியே ஆஃப் ஆகிடுவான், கேக்குவா வேணும், இப்போ அவன் பக்கா மேக்கப்பில் ட்ரெஸ்ஸிங்லேயும் இருக்கான், பையன் அப்படியே உறைஞ்சி போய் அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த ஃபோட்டோஷூட் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம லைன்னும் அவட ஃப்ரெண்ட்ஸை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
நம்மளோட லிங்க்கிட்ட வெளியில் இருக்க அந்த பையன் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட எவ்வளோ மேல், பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எப்போ பார்த்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட்பால் ஆடிக்கிட்டே இருப்பான், ஆனால் இந்த பையனை பார்க்க அப்படி தெரியல, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கான், உனக்கு பெட்டர் சாய்ஸ் இவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம லின்னோட மூலையை செலவு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என்னோட லின் மண்டமலைக்கு கொண்டே மறந்த மாதிரி மைக்கை ஆஃப் பண்ணவே மறந்துருக்கும். ஸோ இவங்க பேசுகிற எல்லாத்தையும் நம்மளோட டூ வெளியில் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பான். இவங்க எல்லோரும் ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போக நம்மளோட டூ லின் கிட்ட நானே உன ட்ராப் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட லின் போகிறதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல நம்மளோட டூ லின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். டைப் நம்மளோட டூவை அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்மளோட டூ லின்ன கூட்டிகிட்டு வந்திருப்பான். அங்கே பார்த்தா நம்மளோட டைப் வேறு ஒரு பையன் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்மளோட பையன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு லின் கிட்ட நம்ம வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை வேகமாக கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் சீன் நம்மளோட கை அட்மிட் ஆகிருக்க ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. பார்த்தா பையனுக்கு ஒரு வழியாக விடுதலை கொடுத்துட்டாங்க. அந்த நர்ஸ் அவங்ககிட்ட ரிப்போர்ட்ஸ் பில்லெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க நம்மளோட கை அந்த நர்ஸ் கிட்ட என்னாச்சு என்னோடய பேரண்ட்ஸ் என்ன பிக்கப் பண்ணிக்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நர்ஸ் ரொம்பவே ஸ்வீட்டாக சிரிச்சுக்கிட்டே ஆப்போசிட்டில் வர நம்மளோட தேர்டை கை காட்டுறாங்க. பார்த்தா நம்மளோட கை தேர்ட் கிட்ட என்னாச்சு என்னோடய பேரண்ட்ஸ் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஓவராக ஃபீல் பண்ணாத உன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஏதோ ஒர்க் இருக்கா, அதை என்னையே பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனே அவனை அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் சீன் நம்ம கையோட வீட்டில் காட்டுறாங்க. நம்மளோட தொடை கை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இவனே அவனுக்காக ஃபுட்டும் சர்வ் பண்ணுறான். ஃபுட் ரொம்பவே சூடாக இருக்க நம்மளோட தொட் அவனுக்காக ஸ்நாக்ஸை ஃபீட் பண்ணுறான். நம்மளோட கை ஈழலை பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகிட்ட மாதிரி இவனே ஓவர் ஆக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை வாங்கி இவனாகவே சாப்பிட்டுக்கிறான். நம்மளோட தேர்ட் கிட்டே நீங்கள் இருந்து கிளம்பு, உனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, நீ போய் அந்த வேலையை பாரு, ஏன்னா நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். நம்மளோட தேர்ட் அங்கேருந்து போனதுக்கு பின்னாடி என்ன மன்னிச்சுட்டு தேர்ட் திரும்பவும் நீ என்னால் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் விலகியிருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னை விட்டு கொஞ்சம் விலகியிரு, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போனதுக்கு பின்னாடி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். லேட்டராக இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம போனோட கஃபேயில் நம்மளோட டூ தேர்ட் கை மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கை நம்மளோட தோட மறந்துட்டதாகவும் கம்ப்ளீட்டாக அவன் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டதாகவும் இவன் எல்லாருமே ஆக்ட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். நம்மளோட டூவும் போனோம் ஓவராக நடிக்காத, நீ எல்லாம் அவனை பார்த்தாலே அட்மிட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தேர்ட் அங்கே வரான். நம்மளோட கை நம்மளோட தேர்டை பார்த்த உடனே இவன் ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்காக இவனை கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறான். நம்மளோட தேர்ட் இதை கேட்டுட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி பிடிச்சின்னு மூஞ்சிலேயே ஊற்றிடுறான். சரி ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் பாட்டில் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ நமக்காக நான் ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டராக நம்மளோட டைப்பை இன்ட்ரோ பண்ணுறான். டைப்பை பார்த்தோன்னே நம்ம டூவோட மூஞ்சும் நம்ம கையோட மூஞ்சும் மூணு திசையில் போய்கிட்டுருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட டைப் அவனோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்ட், அதனால தான் நம்மளோட தேர்ட் அவனை டியூட்டராக ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பான். நம்மளோட டைப் பசங்க கிட்ட இதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸில் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் வேறு இதிலே உங்களோட டைமையும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறான். இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்ம கையோட காலில் இருக்க காயம் கொஞ்சம் கூட ஆறியிருக்காது, அந்த நர்ஸ் என்னதான் பண்ணிங்க உங்கள் காயம் கொஞ்சம் கூட ஆறவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட கை நானாகவே ஷவர் பண்ணிக்கிறேன் அதனால என்னோடய காயம் கொஞ்சம் ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல அந்த நர்ஸ் சமய கடுப்பாகி நீங்களாம் ஷவர் பண்ணிங்க அப்படின்னா அதில் தண்ணி படும், தண்ணி பட்டுச்சுன்னா இன்ஃபெக்ட் ஆகிடும், சீக்கிரமாக உங்கள் காயம் ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாக நம்ம கையை பிடிச்சி வறுத்தெடுக்க நம்மளோட கை ஓகே இதுக்கப்புறம் நான் யாராவது ஒருத்தரை எனக்கு ஹெல்ப்பை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் வீட்டில் காட்டுறாங்க. நம்மளோட பையன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போய் தண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகிறான். நம்மளோட தேர்ட் நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நானே பார்த்துக்குவேன், நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனாகவே போய் தண்ணி எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுறா. பார்த்தா மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கிறான். நம்மளோட தேர்ட் நான் தான் அப்போவே சொன்னாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக அவனை தொடச்சி விடுறான். சரி ஓகே பரவாயில்ல நான் எப்படி இருந்தாலும் குளிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட தேர்ட் சிரிச்சுக்கிட்டே நீ போக வேணாம் நானே அவனுக்கு குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஒரு க்யூட்டான சீனோட இந்த எபிசோட Part-1 நான் இங்கே என் பண்ணுறேன். இதனோட கண்டினியூஷன் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர்.